எப்பாடி இன்னைக்கு போனது வேஸ்ட்டாக போச்சேன். சூரே என்ன பண்ற? அன்னி சாப்பாடு தந்தாங்களா? ஓ பவுடர் போட்டிருக்கியா? அப்பா என்ன பண்றாரு? அவர் வேலையை பார்க்குறாரு. சரி ஓகே, மேலே போயிட்டு வரேன்னா சாப்பாடு எடுத்துன்னு வரேன். அன்னி சாப்பாடு தரல, மணி ஆகலன்னு நான் எடுத்துன்னு வரேன். மேலே போயிட்டு வந்துடுறேண்ணா. டண்டனக்கா? ஆ ரைட் ஓகே. நீ என்ன பாஜ? என்ன மத்தங்கச்சி? இது வர வர சாப்பாடு எடுத்துன்னு வர உனக்கு. என் மாடி ஓகே. நீ டப்பிங் போனது வேஸ்ட்டாக போச்சு. ஏன் சொல்லுங்கள்? அந்த ஏரியாவில் கரண்ட்டு ஷட் டவுன், ஃபுல் டே கரண்ட் இல்லை, போகிற நைட்லேருந்து கரண்ட் இல்லை, ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வந்தாச்சு. போனது வேஸ்ட்டு. சரி வீட்டில் என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். கதவு பூட்டு போடுறாங்க, தப்பு தெரியல. திறந்தா இருக்கு. அம்மா இன்னைக்கு வேலைக்கிழமை என்ன பண்ணிருக்காங்க? சாப்பாடு வச்சுருக்காங்க தெரில. ஆளுக்கிழமை மாய் கதவு நான் பூட்டாக உள்ளே உட்காந்துருக்கேன். ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? நேற்று அவங்க பிரேக் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ரொம்ப ஆஃப் பண்ணி பேசு. ஏன் இவ்வளோ இது நஸ்தியாக இருக்கு? இல்லை ஒரு கிட்டத்தட்ட இங்கே காலி பண்ணிட்டு வந்தவுடனே க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்போவே வந்து எனக்கு கை இதாகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே க்ளீன் பண்ணல. அப்படியே துணியெல்லாம் அப்படியே மூட்டை மூட்டை கட்டி அப்படியே அசிங்கமாயிடுச்சு. ஸோ இப்போ தான் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வீடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு நாளில் பண்ண முடியாது, ஒவ்வொன்றா பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து இந்த துணியெல்லாம் மடித்து அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கிச்சன் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் கீழே எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றா தான் பண்ணியிருக்கேன். பசி பயங்கரமாக வாங்க சார். செஞ்சுட்டேன். என்ன பண்ணேன்? கீரை செஞ்சுருக்கேன். கீரை கடைஞ்சிருக்கேன். ஏன் மாட்டு கொடுக்குற கீரை எனக்கு சொல்லியா? இல்லை நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல, அப்போது பஸ் இல்லை. ஆமாம். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது நான் கீரை கையில் கொடுத்துட்டேன், பட் இன்றைக்கி மறந்துட்டேன். எல்லாம் திரும்ப கொடுத்துருப்பேன். என்ன பண்ணிடுறேன் பார்க்கலாமா? இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துடுறேன். என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள். சிம்பிளாக பண்ணிக்கிறாங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. வெல்கம் டு பவானி சமையல். அது இவங்க சொன்னால் நான் ஒரு வீடியோ நான் சொல்ல வேண்டியதாக இருக்கேன். ரைட் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ சாதம், அதுக்கப்புறம் கீரை, அது மட்டும் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ரசம், அப்புறம் தயிர், அப்புறம் பிக்கல். அது இருக்குது. இது இருந்தால் போதும், நாங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான். நான் இல்லை வீட்டில், அதனால தான் மத்தியானம் சாப்பிட வர சொல்லியிருந்தேன்னா எதனா பண்ணியிருப்பாங்க. இல்லை காய் நேற்று நைட்டு திருவாரூர்க்கு நிறையா காயை வாங்கினேன், அது செஞ்சுருப்பேன்னு சொல்கிறேன். நேற்று வந்து கத்திரிக்காய் முருங்கை செஞ்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. கீரையும் செஞ்சுட்டேன் இன்றைக்கி. ஸோ இவர் வந்து அந்த டப்பிங்க்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுடுறேன், வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் மூணு பேர் தானே இருக்கோம், ஸோ சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு சிக்கனும் அதெல்லாம் வந்துருக்கோம். நீ வேலைக்கிழமை வர இல்லை சாப்பிட மாட்டேன், ஞாபகம் இல்லை. சரி ஓகே வாங்க, சிம்பிளாக சாப்பாடு சாப்பிட்லாம். பவானி, வெல்கம் டு பவானி சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் அவங்க சொல்லணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. சொல்லு, நீ தான் பேசு. உன் சேர்ந்து நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். பேசு, என்ன சொல்லுங்க சொல்லு. பேசு, எனக்கு பேசுகிறாதானே. நான் கவனிப்பேன். பாய் பேச மாட்டேங்கிறேன்.